இஸ்ரேல் சிறிய நாடாக இருந்தாலும் அனைத்து நாடுகளுக்கும் முன்னோடியாக திகழ்கிறது. உலகத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இஸ்ரேல் மீது எதிர்மறையான கருத்துக்கள் இருந்தாலும் தன்னம்பிக்கைக்கு இந்த நாட்டை தவிர உலகில் வேறு எந்த நாட்டையும் உதாரணமாக காட்ட முடியாது என்பதே நிதர்சனமான உண்மை. இஸ்ரேலின் அதிகாரப்பூர்வ மொழி ஹீப்ரூ ஆகும். ஜனநாயக நாடான இஸ்ரேலுக்கு எந்த அரசியலமைப்பு சட்டமும் கிடையாது. தகவல் தொழில்நுட்பம் என்றால் அமெரிக்காவின் சிலிக்கான் வேலியே பலருக்கு நினைவுக்கு வரும். ஆனால் இஸ்ரேல் நாடே ஒரு சிலிக்கான் வேலி என்பது பலருக்கும் தெரியாத விஷயம். இந்த குட்டி நாட்டில் 3000 தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. மோட்டோரோலா நிறுவனம் தயாரித்த உலகின் முதல் செல்போன் இஸ்ரேலில்தான் உருவானது. வாய்ஸ் மெயில் இஸ்ரேலின் கண்டுபிடிப்பு தான். 1979 கம்ப்யூட்டர் ஆன்டி வைரஸ் கண்டுபிடித்து உலகை திரும்பி பார்க்க வைத்ததும் இஸ்ரேல்தான். உலகில் வேறு எந்த நாட்டையும் விட இஸ்ரேலில்தான் பிற மொழிகளிலிருந்து அதிக புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிடமிருந்து அனைத்து நாடுகளும் கற்றுக்கொள்ள வேறு ஒரு முக்கிய விஷயம் நீர் மேலாண்மையும் விவசாயமும் சொட்டு நீர் பாசனமும் வீட்டுக்கு ஒரு மரம் போன்ற திட்டங்களால் கிடைக்கும் அத்துணை பயன்களையும் முறையாக பயன்படுத்திக் கொள்ளும் நாடு இஸ்ரேல். தனது நாட்டிற்கு தேவைப்படும் உணவுப் பொருட்களில் 95% பொருட்களை மேம்பட்ட விவசாய தொழில்நுட்பம் மூலம் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து கொள்ளும் திறன் படைத்த நாடு இஸ்ரேல். இஸ்ரேலின் நிலப்பரப்பளவில் பெரும்பகுதி பாலைவனம் என்றாலும் இஸ்ரேலின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி திறன் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி திறனை விட அதிகம் என்பது அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இத்தனைக்கும் இஸ்ரேலில் கரைபுரண்டு ஓடும் ஆறுகள் இல்லை. ஆண்டுக்கு சராசரியாக 6 மாதங்கள் மட்டுமே மழை பொழியும் இந்த நிலையில் இந்த விவசாய உற்பத்தி எப்படி சாத்தியமானது என்பது ஆச்சரியமான விஷயம். 1948 இஸ்ரேல் விடுதலை பெற்ற போது நாடு முழுவதும் உப்பு மண் நிலங்களே நிறைந்திருந்தன. பெரும்பாலான நிலப்பரப்பு விவசாயத்திற்கு ஏற்றதாக இருக்கவில்லை. அதனால் என்ன செய்வது என்று யோசித்தார்கள். மரங்களை நட்டார்கள், புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினார்கள். அதனால் விடுதலை பெற்ற போது 400,000 ஏக்கர்களாக இருந்த பாசன பரப்பு இன்றைக்கு 1,000,000 ஏக்கர்களுக்கு மேல் அதிகரித்துள்ளது. கலிலியோ கடல் என்னும் ஒரு நன்னீர் ஏரி இஸ்ரேலில் இருந்தது. அதனை விவசாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று பார்த்தால் அது கடல் மட்டத்திலிருந்து 214 மீட்டர் தாழ்வாக இருந்தது. அதனால் என்ன செய்யலாம் என்று யோசித்த போதுதான் அவர்களுக்கு அந்த யோசனை உதித்தது. ஏரி நீரை பம்பிங் மூலம் நாட்டின் மற்ற இடங்களுக்கு கொண்டு செல்வதுதான் அந்த திட்டம். செலவும் காலமும் அதிகமாகும் திட்டம்தான் என்றாலும் அதனை செயல்படுத்தினார்கள். நேஷனல் வாட்டர் கேரியர் ஆஃப் இஸ்ரேல் எனப்படும் அந்த திட்டம் நாட்டில் உள்ள அனைத்து நீர் ஆதாரங்களையும் ஒன்றிணைக்குமாறு வடிவமைக்கப்பட்டது. அந்த திட்டம் முடிவு பெறும் போது அவர்களிடம் 130 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒருங்கிணைக்கப்பட்ட நீர் பாதை இருந்தது. நீராதாரங்களை ஒருங்கிணைத்தது மூலமாக விவசாயம் செய்யவும் குடிநீர் தேவைக்கும் குறைந்த அளவே நீர் கிடைத்தாலும் அந்த நீர்ப்பாதை நாடு முழுமைக்கும் சீராக கிடைத்தது. இஸ்ரேல் அரசு விவசாயிகள் நலனில் முழு கவனம் செலுத்தியது. விவசாயத்திற்காக புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குமாறு ஆராய்ச்சியாளர்களை கேட்டுக்கொண்டது. சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் என புது புது தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு விவசாயிகளை அறிவுறுத்தியது. அதன் விளைவாக விவசாயம் செய்யும் பரப்பு அதிகரித்து விளைச்சலும் அதிகரித்தது. அதனால் தனது தேவையை நிறைவு செய்து கொண்டு ஏற்றுமதியும் செய்கிறது இஸ்ரேல். பாலைவன மணலில் விவசாயம் செய்ய முடியாது என்ற வீண்வாதத்தை கடந்து அதை தொழில்நுட்பத்தின் மூலமாக மாற்றிக் காட்டியிருக்கும் இஸ்ரேல் இன்றைக்கு நீர் மேலாண்மையில் உலகின் முன்னோடி நாடாக திகழ்கிறது. உலகின் மற்ற நாடுகள் இஸ்ரேலின் விவசாயம் நீர் மேலாண்மை தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டுகின்றன. பிரதமர் மோடி ஒவ்வொரு நாடாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். ஜப்பானிலிருந்து புல்லட் ரயில்களையும்
ரஷ்யாவிலிருந்து அணு உலைகளையும் வாங்கி வர நமது பிரதமரால் முடியுமென்றால், இஸ்ரேலின் விவசாய தொழில்நுட்பங்களையும் நீர் மேலாண்மையையும் இந்தியாவிற்கு ஏன் கொண்டு வரக்கூடாது? தற்போதைய இந்தியாவுக்கு தேவையான நீர் மேலாண்மை, விவசாய தொழில்நுட்பம், நதிநீர் இணைப்பு போன்ற திட்டங்களை பிரதமர் மோடி விரைந்து கொண்டு வர வேண்டும் என்பதே விவசாயிகள் மற்றும் நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இவை விரைவில் இந்தியா வந்து சேருமா? சத்தியம் செய்திகளுக்காக செய்தியாளர் சாம்பிரதீப் மற்றும் ஜெயகாந்த்.